வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஸ்மார்ட் ஃபோன் வேர்ல்ட் தமிழ். ஒன் ப்ளஸ் நாட்டில் பார்த்திங்கன்னா வந்து ஆக்சிஜன் வாய்ஸ் அவுட் ஆஃப் த பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சிஜன் வாய்ஸில் பார்த்திங்கன்னா வந்து நிறைய எசென்ஷியல் ஃபீச்சர்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா வந்து ஒன் ப்ளஸ் நாட்டோட யூஸ்ஃபுல் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். வீடியோ போட முன்னாடி, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பிரிக் டெம்பர் கிளாஸ் அப்படின்ற பேனரில் வந்து ஸ்பான்சர் ஆயிருக்கு. ஸ்பிரிக் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரீமியம் டியூரபிள் டெம்பர் கிளாஸ் அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்து மேக் பண்ணி செல் பண்ணிட்டுருக்காங்க. நீங்கள் கூப்பான் கோட் 20% யூஸ் பண்ணி ஸ்பிரிக் வெப்சைட்டில் பை பண்ணிங்கன்னா எல்லா டெம்பர் கிளாஸ்க்கு வந்து 20% ஆஃப் வந்து கொடுக்குறாங்க. எல்லா டீட்டெயில்ஸும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தனியாக செக் பண்ணிக்கோங்க. ஆக்சிஜன் வாய்ஸ் லேட்டஸ்ட் வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பவர் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணால் நமக்கு வந்து கூகுள் அசிஸ்டன்ட் தான் கொடுக்குறாங்க பவர் மணிக்கு பதிலாக. இப்போ உங்களுக்கு பவர் மணி வேணும்னா நீங்கள் வந்து என்ன பண்ணால், பவர் பட்டனையும் வால்யூம் அப் கீயும் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பவர் மணி வரும். இல்லை எனக்கு வந்து பவர் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணால் பவர் மணி வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃபஸ்ட் வந்து செட்டிங்ஸ் போங்க, அப்புறம் பட்டன்ஸ் அண்ட் கெஸ்டர்ஸ். அதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ் அண்ட் ஹோல்ட் பவர் ஆப்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்து பவர் மணி வந்து செலக்ட் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் பவர் பட்டன் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்து பவர் மணி வந்துடும். அடுத்த டிப் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப முக்கியமான டிப், நான் எல்லாருமே வந்து இந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணுங்கள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எல்லா ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்ஓஎஸ் ஃபீச்சர் வந்து இருக்குது. ஒன் ப்ளஸ் நாட்டில் வந்து நீங்கள் பவர் பட்டனை 3 வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எமர்ஜென்சி ரெஸ்கியூ மோட் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். இதை செட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் வந்து செட்டிங்ஸ் குள்ளே போங்க, செக்யூரிட்டி அண்ட் லாக் ஸ்க்ரீன், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி ரெஸ்கியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த மோட் எனேபிள் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து எமர்ஜென்சி காண்டாக்ட்ஸ் வந்து ஆட் பண்ணணும். நான் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அயன்மேனும் ஃப்ளாஷும் வந்து எமர்ஜென்சி காண்டாக்டில் ஆட் பண்ணியிருக்கேன். இது போக பார்த்திங்கன்னா இப்போ வந்து குயிக் ஸ்லோரியும் வந்து என்னோடய எஸ்ஓஎஸ் லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணிடுறேன். இது போக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட ப்ரிஃபர்ட் எஸ்ஓஎஸ் ஆக்ஷன் என்ன அப்படிங்கிறது வந்து நீங்கள் செலக்ட் பண்ணலாம். எல்லாரும் பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஓஎஸ் ஃபீச்சர் வந்து உங்கள் ஃபோன் வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன் ப்ளஸ் நாளில் பார்த்தீங்கன்னா வந்து 90Hz ரிஃப்ரெஷ் டிஸ்பிளே வந்து கொடுக்குறாங்க, செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. பட் என்ன பிரச்சனைனா வந்து பேட்டரி வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக குறையும். உங்கள் ஃபோனோட பேட்டரி வந்து கம்மியாக இருக்குது, நீங்கள் வந்து பேட்டரி சேவ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து 60Hz ரிஃப்ரெஷ் மோடுக்கு வந்து உங்கள் ஃபோன் வந்து சுவிச் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீன் ரிஃப்ரெஷ் ரேட் வந்து சுவிச் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் வந்து செட்டிங்ஸ் போங்க, டிஸ்பிளே, அட்வான்ஸ், அப்புறம் வந்து ஸ்க்ரீன் ரிஃப்ரெஷ் ரேட் அந்த ஆப்ஷன் போயிட்டு இப்போ வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 60Hz 90Hz அப்படின்னு வந்து சூஸ் பண்ண ஆப்ஷன் கொடுப்பாங்க. உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. டிஸ்பிளே செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் கலிப்ரேஷன் ஆப்ஷனும் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் கலர் ப்ரொஃபைல்ஸில் வந்து உங்களுக்கு வேணுங்கிறது வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் வீட் மோட்லேயே வந்து விட்டுட்டேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் வந்து சுவிச் பண்ணிக்கோங்க. ஒன் ப்ளஸ் நானோட டுவல் கேமராஸ் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஃபுல் வியூவில் வீடியோஸ் பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு ஹிண்ட்ரன்ஸாக தான் இருக்குது. ஒன் ப்ளஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாட்ச் ஹைட் பண்ணுற மாதிரி இதையும் ஹைட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே செட்டிங்ஸில் ஃப்ரண்ட் கேமரா டிஸ்பிளே ஏரியா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது சூஸ் பண்ணுங்கள். அப்புறம் வந்து ஹை ஜி ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஒன் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வந்து க்ரோமேட்டிக் ரீடிங் மோட் அப்படின்னு வந்து ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரீடிங் மோட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கலரை வந்து டீசாச்சுரேட் பண்ணிட்டு லெட்டர்ஸ்லாம் வந்து நல்லா பாப் பண்ணி உங்களுக்கு வந்து நல்லா ஈஸியாக வந்து ரீட் பண்ணுறதுக்கு வந்து கொடுக்கும். இது நீங்கள் செட் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா செட்டிங்ஸ் போயிட்டு டிஸ்பிளே, ரீடிங் மோட், அப்புறம் வந்து க்ரோமேட்டிக் எஃபெக்ட் வந்து சூஸ் பண்ணுங்கள். ஒன் ப்ளஸ் நாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஆம்பியன் டிஸ்பிளே இருக்குது, பட் வந்து உங்களுக்கு வந்து மினிமல் இன்ஃபோ தான் இங்கே கிடைக்கும். நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்புறம் வந்து டைம் வந்து நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் எப்போ ஆம்பியன் டிஸ்பிளே வரணும் அப்படிங்கிறது நீங்கள் சூஸ் பண்ணலாம். இதுக்கு வந்து டிஸ்பிளே செட்டிங்ஸில் ஆம்பியன் டிஸ்பிளேக்கில் உங்களுக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ அந்த ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்சிஜன் வயசில் பார்த்தீங்கன்னா வந்து சிஸ்டமை டார்க் மோடுக்கு வந்து சப்போர்ட் இருக்குது. உங்கள் டிவைஸை வந்து டார்க் மோடுக்கு சுவிச் பண்ணணும்னா செட்டிங்ஸ் போங்க, கஸ்டமைசேஷன் ப்ரீசெட், தீம், அதில் வந்து நுவான்ஸ் டார்க் தீம் வந்து சூஸ் பண்ணுங்கள். இல்லைனா நீங்கள் வந்து டோனை வந்து டார்க் வந்து நீங்கள் சுவிச் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனோட ஓவரால் லுக்கே வந்து மாற்றிடும். ஆண்ட்ராய்ட் 10ல் பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் வந்து எல்லா கஸ்டமைசேஷன் ஃபீச்சர்ஸும் வந்து ஒரு செக்ஷனுக்குள்ளே வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து வால்பேப்பர், கிளாக்கு, ஃபாண்ட்டு, அப்புறம் ஐகான் பேக்ஸ் எல்லாத்தையுமே வந்து மாற்றலாம். என்ன பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு சூப்பரான ஃபீச்சர்னு சொல்லுவேன். ஏன்னா உங்களால் வந்து ஃபோனில் எல்லாத்தையுமே வந்து ஒரே பிளேஸில் வந்து கஸ்டமைஸ் பண்ண முடியுது. ஒன் ப்ளஸ் நாட் பார்த்திங்கன்னா ஒரு பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன், அப்படி இருந்தும் கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குவாட் கேமரா செட்டப் ஒன் ப்ளஸ் 8 மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஒன் ப்ளஸ் நாட்டில் பார்த்தீங்கன்னா வந்து டெடிகேட்டட் மேக்ரோ சென்சார் வந்து இருக்குது க்ளோஸ் அப் ஷார்ட்ஸ் எடுக்கிறதுக்கு. நீங்கள் வந்து ஃப்ளார் ஐக்கான் டாப் ரைட் கானில் இருக்கிறது யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ரோ மோட்டில் வந்து ஷார்ட்ஸ் எடுக்க முடியும். ஒன் ப்ளஸ் நாட்டில் வந்து குவாட் கேமரா செட்டப் இருக்குது. நீங்கள் வந்து நார்மல் லென்ஸ், அல்ட்ரா வைட் லென்ஸ்லாம் வந்து சுவிச் பண்ணால் நீங்கள் வந்து 3-dot ஐக்கான் வந்து யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து இப்போ 3-dot ஐக்கான் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கரோசல் வரும், அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10x ஜூம் ஆப்ஷன் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். சாம்சங் மாதிரி ஒன் ப்ளஸ்லையும் பார்த்திங்கன்னா வந்து சூப்பர் ஸ்டடி மோட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஓஎஸ் அண்ட் இஎஸ் ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது வந்து ஜிட்டரை வந்து ரெடியூஸ் பண்ணும். இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணுறதுக்கு வந்து வீடியோ மோட் போங்க, அப்புறம் வந்து ஒரு ஹேண்ட் ஷேக் ஐக்கான் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்து சூப்பர் ஸ்டேபிள் மோட் வந்து ஆன் ஆயிரும். கேமரா செட்டிங்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8-30 seconds லாங் எக்ஸ்போஷர் ஷார்ட்ஸ் எடுக்கிறதுக்கான ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் வேணால் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. ஒன் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ் வந்து ஒன் ப்ளஸ் நாளில் கொடுத்துருக்காங்க கேமரா பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும்னு. நம்ம சேனலில் கூடி சீக்கிரம் வந்து ஒன் ப்ளஸ் நோட கேமரா வந்துடும். நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
ஒன் ப்ளஸ் நாலில் பார்த்தீங்கன்னா வந்து நேவிகேஷன் கெஸ்டர்ஸ்க்கு வந்து சப்போர்ட் இருக்குது. இது நீங்கள் செட் பண்ணால் வந்து ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ் போயிட்டு பட்டன்ஸ் அண்ட் கெஸ்டர்ஸ் சூஸ் பண்ணுங்கள், அப்புறம் நேவிகேஷன் பார் அண்ட் கெஸ்டர்ஸ். இதுக்கடுத்து வந்து நேவிகேஷன் கெஸ்டர்ஸ் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. இது எனேபிள் பண்ணக்கடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா குயிக் அனிமேஷன்ஸ் வரும், எப்படி வந்து இந்த கெஸ்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணணுன்னு. இதில் பார்த்தீங்கன்னா வந்து டக்கு டக்குன்னு ஆப் ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு ஒரு கெஸ்டர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணால் வந்து டக்குன்னு லெஃப்ட் இல்லை ரைட் ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஆப்ஸ்க்கு வந்து நீங்கள் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். பட்டன்ஸ் அண்ட் கெஸ்டர்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குயிக் கெஸ்டர் ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஷார்ட்கட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, த்ரீ ஃபிங்கர் ஸ்க்ரீன் ஷாட், டபுள் டேப் டு வேக், அம்மா நிறைய கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். ஒன் ப்ளஸ் நாலில் பார்த்தீங்கன்னா வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க, செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்குது. பட் டிஸ்பிளே ஆஃப் ஆகும்போது ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் எங்கே இருக்குது அப்படின்னு லொக்கேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுற பர்சனல் செட்டிங்ஸ், ப்ரைவசி அண்ட் லாக் ஸ்க்ரீன்குள்ளே போங்க, அப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட் அன்லாக் வந்து செலக்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து எப்போ நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து எனேபிள் பண்ணுறது ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. என்ன ரெண்டு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பிக்கப் யுவர் ஃபோன் டு ஷோ, அப்புறம் டேப் த ஸ்க்ரீன் டு ஷோ அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். இது ரெண்டு எனேபிள் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் லாக் ஸ்க்ரீனில் லொக்கேட் பண்ணிடலாம். ஒன் ப்ளஸ் நாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குயிக் லான்ச் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. என்னடா குயிக் லான்ச் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வச்சு ஃபோன் அன்லாக் பண்ணும்போது அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சில ஆப்ஸ் வந்து நீங்கள் லான்ச் பண்ணலாம். இதை எனேபிள் பண்ணுறதுக்கு செட்டிங்ஸில் யூட்டிலிட்டி ஸ்கில்ல போங்க, அதில் வந்து பார்த்தீங்கன்னா குயிக் லான்ச் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு என்னென்ன ஆப்ஸ் என்னென்ன ஷார்ட்கட்ஸ் வேணுமோ அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒன் ப்ளஸ் நாலில் பார்த்தீங்கன்னா வந்து பேட்டரி லைஃப் நல்லாவே இருக்குது, பட் அப்பப்போ கரண்ட் சுச்சுவேஷன் நம்மளுக்கு வந்து பேட்டரியை சேவ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரும். நீங்கள் பேட்டரியை சேவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட் வந்து செட்டிங்ஸ்க்குள்ளே போங்க, பேட்டரி, அப்புறம் வந்து பேட்டரி சேவர் ஆப்ஷன் இருக்கும். இதை எனேபிள் பண்ணிங்கன்னா உங்கள் பேட்டரி வந்து சேவ் ஆகும். இந்த பேட்டரி சேவரே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக டர்ன் பண்ணுற மாதிரி செட் பண்ணலாம், ஷெடியூல் பண்ணலாம், அப்புறம் வந்து ஒரு பர்டிகுலர் பேட்டரி பர்சன் யூஸ் பண்ணணும் வந்து நீங்கள் டர்ன் ஆன் பண்ணிக்கலாம். ஒன் ப்ளஸ் நாலில் பார்த்தீங்கன்னா வந்து ஆப்டிமைஸ் சார்ஜிங் அப்படின்னு ஒரு ஃபீச்சர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனை நீங்கள் ஓவர் நைட் சார்ஜ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோன் வந்து ஒரு பர்சன்டேஜ் பேட்டரி சார்ஜ் ஆனதுக்கு அடுத்து வந்து சார்ஜிங் வந்து ஸ்டாப் ஆயிடும். ஒன் ப்ளஸ் நாலில் பார்த்தீங்கன்னா வந்து இன்பில் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குயிக் டாகிள்ஸில் வந்து ஒரு ஷார்ட்கட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த இன்பில் ஸ்க்ரீன் டக்கல் வந்து உங்களுக்கு இன்டர்னல் ஆடியோ வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும். எல்லா மொபைல் கேமர்ஸ்க்கும் இது வந்து ஒரு சூப்பரான ஃபீச்சர். நீங்கள் ஹை குவாலிட்டி கேம் ப்ளே வீடியோஸ் வந்து வெறும் ஃபோன்லேயே வந்து ரெக்கார்ட் பண்ணலாம். ஒன் ப்ளஸ் நாலில் பார்த்தீங்கன்னா வந்து லைவ் கேப்ஷன்ஸ்க்கு வந்து சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்த ட்ரிக் பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரைவசியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சிஜன் வாய்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து சீக்ரெட் ஹிடன் ஸ்பேஸ் இருக்குது. இது வந்து நீங்கள் வந்து ஆப் டிரைவில் லெஃப்ட் ஸ்வைப் பண்ணி வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இந்த ஹிடன் ஸ்பேஸில் வந்து ஆப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா சிஸ்டமில் எங்கேயுமே வந்து விசிபிளாக இருக்காது. இந்த ஆப்ஸ் அன்ஹைட் பண்ணுறதுக்கு ஹிடன் ஸ்பேஸ் போங்க, அப்புறம் அந்த ஐக்கானை லாங் ப்ரெஸ் பண்ணி அன்ஹைட் அப்படி ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள். இப்போ அந்த ஆப் வந்து எல்லா இடத்துலையும் விசிபிளாக இருக்கும். இது போக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஹிடன் ஸ்பேஸ்க்கு வந்து பாஸ்வேர்டும் செட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து உங்கள் ஃபோன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ண போகிறீங்கன்னா ஹிடன் ஸ்பேஸ் யூஸ் பண்ணி உங்கள் ப்ரைவசி வந்து நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். ஒன் ப்ளஸ் நாட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேக்கப் ஃபோட்டோஸ் ஆட்டோமேட்டிக்காக டெலிட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் மேனேஜர் அப்படின்னு ஒன்று இருக்குது. நீங்கள் வந்து செட்டிங்ஸ் போயிட்டு ஸ்டோரேஜ் போயிட்டு ஸ்டோரேஜ் மேனேஜர் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணலாம். இந்த ஸ்டோரேஜ் மேனேஜர் டேர்ன் ஆன் பண்ணதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு குறிப்பிட்ட டைம் கடுத்து வந்து உங்களோட பேக்கப் ஃபோட்டோஸ் வந்து டெலிட் ஆயிடும். ஒன் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா கேமிங் மோட் வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிட்டு இப்போ ஸ்டாண்டர்டுனா கேம் ஸ்பேஸ் அப்படின்னு ஒரு ஆப் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா கேம்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆயிரும். அப்புறம் வந்து நிறைய கேமிங் ஃபீச்சர்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஃபனாட்டிக் மோட் ஆப்ஷன் இருக்குது, அப்புறமா வந்து கிராஃபிக் இம்ப்ரூவ் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது, அப்புறமா வந்து டு நாட் டிஸ்டர்ப் இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இதெல்லாம் தேவையோ அதெல்லாம் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ப்ளஸ் ஐக்கான் யூஸ் பண்ணி கேம்ஸ் ஆட் பண்ணலாம். அது போக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆப்ஸ் யூடியூப் நெட்ஃப்ளிக்ஸ் கூட இந்த கேமிங் மோடில் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அன்இன்டர்ப்டட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும். ஒன் ப்ளஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க நிறைய அப்டேட் வந்து டிஜிட்டல் வெல்பீங்க்கு வந்து கொடுக்குறாங்க. ஆக்சிஜன் வாய்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜென் மோட், ஒர்க் லைஃப் பேலன்ஸ் மோட், அப்புறம் டிஜிட்டல் வெல்பீங்னு மூணு மோட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சிஜன் வாய்ஸில் பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸ் மோட் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மோட் மூலமாக நீங்கள் வந்து ஈஸியாக உங்கள் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். இது எனேபிள் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் வந்து செட்டிங்ஸ்க்குள்ளே போங்க, யூட்டிலிட்டிஸ், அப்புறம் வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே உங்களுக்கு ரெண்டு மோட் இருக்கும், ஒர்க் மோட், லைஃப் மோட்னு. ரெண்டு மோடியும் கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவையில்லாத ஆப்ஸ் வந்து மியூட் பண்ணிடலாம். அப்புறம் வந்து ரெண்டு மோடி வந்து ஒரு பர்டிகுலர் டைம், அப்புறம் லொக்கேஷன் பேஸ்ட் வந்து நீங்கள் ஷெடியூலும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி தேவையோ அந்த மாதிரி ஒர்க் லைஃப் பேலன்ஸ் மோட் வந்து கான்ஃபிகர் பண்ணி வச்சுக்கோங்க. டிஜிட்டல் வெல்பிங் எனேபிள் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் வந்து செட்டிங்ஸ், அப்புறம் டிஜிட்டல் வெல்பிங் அண்ட் பேரண்டல் கண்ட்ரோல்ஸ்க்குள்ள போங்க, அப்புறம் டிஜிட்டல் வெல்பிங் வந்து சூஸ் பண்ணுங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோனோட கம்ப்ளீட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எப்படி உங்கள் ஃபோன் யூஸ் பண்ணிங்கன்னு உங்களுக்கு வந்து தெரிய வரும். இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெட் டைம் மோட் இருக்குது, ஃபோக்கஸ் மோட் இருக்குது. இதை நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்புறம் ஆப்ஸ்லாம் வந்து மியூட் ஆயிரும். டிஜிட்டல் வெல்பீங்கில் உங்களுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ஆப் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கு வந்து ஆப்ஷன் கொடுக்குறாங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு கேமிங் அடிக்ட்னு வச்சுக்கலாம், எப்போ பாரு கேம்ஸ் விளாண்டுட்டே இருப்பேன், பட் திடீர்னு இப்போ வந்து என்னோடய கேமிங் அடிக்ஷனை வந்து குறைக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேன்னா ஃபஸ்ட் வந்து டிஜிட்டல் வெல்பீங்குள்ளே போயிடலாம். அப்புறம் டேஷ்போர்டுக்குள்ளே போயிட்டு ஒவ்வொரு ஆப்பையும் எவ்வளோ டைம் யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறது வந்து நான் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ டைம் லிமிட் வந்து இந்த கேமுக்கு வந்து செட் பண்ணியிருக்கேன். இந்த டைம் கிராஸ் பண்ணக்கடுத்து இந்த கேம் வந்து நான் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஒன் ப்ளஸ் நாட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக். உங்ககிட்ட ஏதாவது ஒரு யூனிக் ட்ரிக் ஒன் ப்ளஸ் நாட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் வந்து பதிவு பண்ணுங்கள். நம்ம வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்பான்சர் ஸ்ப்ரீக்கை பற்றி நான் இன்னும் கொஞ்சம் சொல்லிடுறேன்.
ஸ்ப்ரிக் பார்த்தீங்கன்னா வந்து டியூரபிள் ப்ரீமியம் அஃபோர்டபுள் டெம்பர் கிளாஸ் வந்து மேக் பண்ணிட்டுருக்காங்க ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு. நீங்கள் ஸ்ப்ரிக் டெம்பர் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட் இல்லை ஸ்ப்ரிக் வெப்சைட்லேருந்து வாங்க முடியும். இது போக பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ப்ரிக்கோட ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் இருக்குது. ஐஓஎஸ் ஆப் வந்து கூடி சீக்கிரம் வருது. நம்ம சேனலுக்கு வந்து டிஸ்கவுண்ட் வர கொடுத்துருக்காங்க, கூப்பான் கோட் 20% வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். எல்லா லிங்க்ஸும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் பண்ணுச்சுன்னா லைக் பண்ணுங்கள், அப்படியே ஸ்மார்ட் ஃபோன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பதிவு கண்டுகளை தயாரித்தவர்களுக்கும் நன்றி. இந்த நாள் இன்னும் நாள் அமைட்டும். மீண்டும் உங்களை அடுத்த பதில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஸ்மார்ட் ஃபோன் வேர்ல்ட் தமிழ். நன்றி, வணக்கம்.